நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே திருச்சபை குடும்பமாக எங்களுடைய இல்லங்களிலே இருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே பெண்கள் ஐக்கியத்திற்காகவும் பெண்களின் நல்வாழ்வுக்காகவும் அவருடைய விடுதலை வாழ்வுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் பெண்கள் சிறப்பாக பங்கேற்கிற இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கிற வேளையிலே உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இதிலே எங்களுடைய வழிபாட்டினுடைய பாடல்களும் மற்றெல்லா நிகழ்வுகளும் உம்முடைய திருநாம மாட்சிமைக்காக மாத்திரம் அமைய அருள் தாரும். இதிலே பங்கு பெறுவதன் வழியாக உம்முடைய நிறையவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலையிலே முதலாவது பாடலை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஆத்மமே என் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும், ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கட்டளை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறென்றும் இல்லை என்றார் கர்த்தாவே. எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்னால் வருகிற 12 ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 11 ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதினால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்க பண்ணுகிறீர். நாங்கள் உமது கட்டளைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அனுகிரகம் செய்தருளும். ஆமேன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களில் எண்ணாகமம் அதிகாரம் 27 வசனங்கள் 1 முதல் 11 வரை. எண்ணாகமம் 27 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சார் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கேராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயவிதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2 பாடம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 11-15 வரை. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 11-15 வரை. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரியாகிய தீவுக்கும் மறுநாளிலே நோயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கிருந்து மக்கதோனியா தேசத்துக்கு நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்று அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தீய தீரா ஊராலும் இரத்தம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தில் திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம்
வசனங்கள் 46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்துக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிறனகுமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார், நமக்காக பொந்து பிலாத்தேவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பார்சில் விற்றிருக்கிறார், உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று காலை 10 மணிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாயிறு பள்ளி விவிலிய வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் அவர் சில்ட்ரன். பிள்ளைகளை பெற்றோர் உற்சாகப்படுத்தி இந்த வகுப்புகளிலே பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபை குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை பெற உடனடியாக நீங்கள் விண்ணப்பிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி இன்றோடு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே படிப்பதற்கு உதவி செய்தல் ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு புதிய விதையை விதைப்பதாய் இருக்கிறது. அது புது வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே திருச்சபை குடும்பமாக நாமும் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு மனமாற முன்வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சந்தா உரை காணிக்கையில் 13ஆம் எண்ணிலே கல்வி உதவி தொகைக்கான நன்கொடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சந்தா உரை மூலமாக தரலாம், மட்டுமின்றி தனியாகவும் நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம். இது ஏழை எளிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மிகவும் துணையாய் இருக்கும். நம்முடைய ஆலய ஆல்டரில் காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் சந்தா மற்றும் சிறப்பு உரை காணிக்கைகளை உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து ஆலயத்தில் படைத்திடலாம். உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் நான் காத்திருக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் 23 இன்று மிஸ்டர் டி ரவி டேனியல், மிஸ்டர் ஜி சாமியல் ராஜ், டி ஏஞ்சலின் கிங்ஸ்டீனா, மிஸ்ஸஸ் நிர்மலா பாஸ்கரன், எஃப் சுரேஷ், டி கவிதா ராணி, டி அகஸ்டின் ஜோன்ஸ். 24 மிஸ்ஸஸ் ரோஸ்லின் லிடியா, ஏ எட்வின் ராஜ், ஆண்ட்ரூ கிருபாகரன் சார்ல்ஸ், இவானா ஹனி டியூ, ரியான் ஷான் டி சில்வா, ஜான் சாமியல், ஜெசிகா ஜெனிஃபர், கிப்சன் ராஜராஜன். 25 மிஸ்ஸஸ் நான்சி கிளாரா சுகந்தி, மிஸ்டர் ஆர் தங்கமணி, ஐ ஜெரமயா கேலப், கீதா சூசன், மிஸ்டர் பி தங்கராஜன், ஜே மார்க்ரெட் பிரசில்லா. 26 மிஸ்ஸஸ் எமி செல்வி, எஸ் லவீன், மிஸ்ஸஸ் மேரி புஷ்பம், டாஃப்லின் ட்ரஃபினா, மிஸ்டர் வி ஆனந்த், என் பிரசில்லா கிளாடிஸ் செல்வகுமாரி. 27 ஜே ஷிஃப்ரா, எம் ஹேனா ஷேரன், ஜி ரீனா ஆட்லின், எஸ் எலிசபெத், ஏ மனோஜ்குமார், ஜோனத்தான் ரோஹன் மார்டின், மிஸ்டர் எஸ் எம் சாலமோன், மிஸ்ஸஸ் ஈவ்லின் பிரியா டிக், ஹெலன் இனிய செல்வகுமாரி, அமு பன்னா. 28 ஆர் ஏஞ்சல் ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் அனிஷா சூசன்னா தியோடர், எம் டீனா ரூத், மிஸ்ஸஸ் ஷீலா விவியன், மிஸ்டர் ஜே ஜேசுதாஸ், மிஸ்ஸஸ் ரீட்டா ஞானசுந்தரி, மிஸ்ஸஸ் மஞ்சுளா ரஞ்சோர், லெஸ்லி தாம்சன், ஜி வின்சென்ட் எட்வின் ராஜ். 29 ஜே பெனிட்டா ஷர்லின், மிஸ்ஸஸ் மாலா, எஸ் ஜெயிதா, மிஸ்ஸஸ் மனோபிரியா பியூலா, மிஸ்ஸஸ் டேனி பி வில்சன் பாண்டியன், ஜெசிகா பால், மிஸ்ஸஸ் ஜாய் ஆனி பிரியதர்ஷினி. இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை நன்மை பெறாலே திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் 23 இன்று மிஸ்டர் பிரேம்குமார் ஹென்ரி, மிஸ்ஸஸ் ஹில்டா ரிபேக்கா, மிஸ்டர் எம் மெல்கி ஐசக், மிஸ்ஸஸ் வளர்மதி, மிஸ்டர் கிங்ஸ்லி அப்பல்லோ, மிஸ்ஸஸ் பிரேமா பாலின் ஜெனிஃபா தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். மிஸ்டர் டி தேவப்பிரியன் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் எப்சி பாய், மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் பிரபா, மிஸ்டர் எஸ் கர்ணன், மிஸ்ஸஸ் ஆண்ட்லின் சுபா, மிஸ்டர் பி சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் செல்வி தம்பதியர். 26 மிஸ்டர் கே கிரிதயாளன், மிஸ்ஸஸ் மேரி, மிஸ்டர் எம் குமார், மிஸ்ஸஸ் ஜீவலதா, மிஸ்டர் ஜூலியன் ராஜு மார்டின், மிஸ்ஸஸ் அலெக்சாண்ட்ரியா தம்பதியர். 27 மிஸ்டர் எம் எஸ் டி விஸ்வநாதன், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், மிஸ்டர் எஸ் ஜான் ஜனதுரை, மிஸ்ஸஸ் சாந்தி, மிஸ்டர் எம் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் சரிதா தம்பதியர். 29 மிஸ்டர் பால் கருப்பையா, மிஸ்ஸஸ் ஷாலினி, மிஸ்டர் எஸ் எரால்ட் ஸ்டீஃபன் பீட்டர், மிஸ்ஸஸ் மெர்லின், மிஸ்டர் வி டி ஸ்வர்ண பாண்டியன், மிஸ்ஸஸ் சந்திரா, மிஸ்டர் எல் தனபால், மிஸ்ஸஸ் ஜாக்குலின் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். கடந்த புதன்கிழமை 19/8/2020 அன்று 11 மணி அளவில் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பேராயர் பேரர் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து
கடலூர் துறைமுகம் குருசேகரத்தில் நம்முடைய திருச்சபையின் சார்பாக சேந்தரக்கிள்ளை என்கிற கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை இறை ஒப்படைப்பு செய்தார்கள். பேராயர் அவர்களுக்கு நல்மை பெறாலே திருச்சபை இறைமக்கள் குடும்பங்களின் சார்பாகவும் சேகர குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். தங்களுடைய ஜபத்தாலும் மிகவும் தாராளமான பொருள் உதவிகளினாலும் நன்கொடைகளினாலும் இந்த புதிய ஆலய கட்டுமான பணியை தாங்கின ஒவ்வொரு இறைமக்கள் குடும்பத்தாருக்கும் நல்மை பெறாலே திருச்சபை குடும்பத்தின் நிர்வாகக் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய ஜபங்களிலே சேந்தர கிள்ளையினுடைய திருச்சபைக்காக, அதிலே ஆண்டவரை தொழுது கொள்கிற இறை மக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 29ஆம் தேதி அவர்கள் தொடக்க வழிபாட்டை நடத்த காத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஆலயத்தை பயன்படுத்தி இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று நாம் நம்முடைய ஜபங்களிலே வேண்டிக் கொள்வோம். சென்னை மயிலாப்பூர் குருசேகரம் நல்மை பெற ஆலய திருச்சபை இறை மக்களால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை நாம் நம்முடைய ஆலயத்திலிருந்து பேராயர் அவர்கள் ஜபித்து ஆசீர்வதித்து இறை ஒப்படைப்பு செய்ய நாம் அவரை அன்போடு அழைத்தபோது அவர் இசைந்து வந்து வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாம் நிகழ்வை தொடங்குகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நாம் திருச்சபையாக பல மாதங்களாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கடவுள் சித்தம் எது இருக்கோ அதை தான் நடக்கும். தேங்க்யூ. நாம் ஆவலாக எதிர்பார்க்கிற இறை ஒப்படைப்பு நிகழ்ச்சி இப்பொழுது பேராயர் அவர்கள் ஜெபித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, உமது நிறைவான வழிநடத்துதலுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு பரிசாக தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடலூர் துறைமுகம் குருசேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை மக்கள் மிகுந்த அந்த பகுதியிலே உம்மீது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் திடமாக வைத்திருக்கிற அந்த பகுதியிலே அந்த மக்களுடைய நெஞ்சத்திலே இது போன்ற ஒரு அழகான ஆலயம் எழுப்ப உமது அடியார்களை நீர் பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேராயத்திலேயே ஆலயங்களை கட்டுகிற ஆலயம் நல்மைப்பர் ஆலயம் என்கிற ஒரு பெயரை பேராயத்தின் 8 திசையெங்கும் இந்த திருச்சபை மக்களின் நல்ல உள்ளங்களை எல்லோரும் அறிந்திருப்பதற்காக நன்றி செலுத்து சேந்திர கிள்ளை திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக திருச்சபை இறை மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆலயம் ஒரு பெரிய ஆலயத்தை ஆண்டவரே அங்கு எழுப்பப்பட்டிருப்பதற்காக ஒருவேளை நாள் கடந்து போனாலும் இவர்கள் கட்டியிருக்கிற ஆலயத்தில் மிகப்பெரிய ஆலயமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்திலே இந்த ஆலயத்தை நாங்கள் படைக்கிறோம். இதிலே மக்கள் வழிபட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுகமும் பலனும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மீண்டுமாக எங்களையும் இந்த செயல்களையும் திருச்சபை மக்கள் அனைத்து பேரையும் இந்த திருக்கோவிலையும் உமது திருக்கரத்திலே படைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமே ஜபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரிலே குட் ஷெப்பர்ட் சர்ச் சேந்தரக்கிள்ளை கடலூர் துறைமுகம் ஆலயத்தை இறை ஒப்படைப்பு செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு இதனை அர்ப்பணிக்கிறோம். ஆமென்.
ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே பெண்களுக்குரிய மாதமாக நம்முடைய பேராயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலை நமக்கு வழங்குவார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய திருச்சபையினுடைய அயரமாகவும் பெண்கள் ஐக்கிய குழுவினுடைய தலைவருமாக இருக்கிற திருமதி ஜே நிலோஃபர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை அன்போடு கூட வருக என்று அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Oh,
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த மகளிர் நாயிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே, நீர் இந்த தியான வேலையை எங்களுக்கு ஆசீர்வத்து தருமாறு முடத்தில் கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே எல்லாவற்றும் சமூகத்தில் தெரியும், நீர் மன்னித்து தகப்பனே இந்த இடத்துல நிற்பதற்கு நீரினை தகுதிப்படுத்தியதற்கு ஆம்புக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் முறையாக கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு நல்ல தெளிவான மனநிலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த பெண்கள் ஞாயிறில் நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள். நாம் வாசிக்க கேட்ட வேதவசன பகுதிகள் ஒவ்வொன்றிலும் தேவன் பெண்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட்டு மகிமையடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், பெண்களாகிய நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரின் அருள் மற்றும் வல்லமை அவசியம் தேவைப்படுகிறது. அவர் ஒருவர் மட்டுமே நம் தனித்தன்மைகளை, குறைகளை, இயலாமையை, தேவைகளை, நம் வாஞ்சைகள் மற்றும் ஏக்கங்களை, நம் மனதை முற்றிலும் அறிந்தவராயிருக்கிறார். நாம் அவர் மீது கொண்ட மற்றும் நாம் அவர் மீது கொண்ட பற்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் பெண்களாகிய நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான விசுவாசம் மட்டும்தான். முதலாம் வேத பாடத்தில் செலோப்பியோத்தின் குமார்த்திகள் பெண்கள் சொத்துரிமை என்ற பேச்சுக்கு பெண்களின் சொத்துரிமை என்ற பேச்சுக்கு இடமில்லாத காலகட்டத்தில் வேறு வழி இல்லை என்னும் சூழலில் விரக்தியும் அச்சமும் கொண்டபவர்களாக அல்ல, துணிவும் தெளிவும் உடையவர்களாக மோசேயையும் ஆசாரியராகிய எலியேசரையும் பிரபுக்களையும் சபை அனைத்தையும் சந்தித்து தங்களுக்கான நியாயமான உரிமையை கேட்க முனைகின்றனர். அவர்கள் தங்கள் திண்டாட்டத்திலும் குறைவிலும் பதட்டப்படாமல் பொறுமையாக பேசினார்கள். மோசே அதை கடவுளிடம் கொண்டு செல்கிறார். இந்த உரிமையை, இந்த சொத்துரிமையை கொடுக்க காத்திருப்பது போன்று கடவுளும் அவர்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று பதில் கொடுக்கிறார். இதன் மூலம் தேவன் பெண்கள் மீது, குறிப்பாக ஆதரவற்றோர், ஆண் துணை இல்லாதோர் மற்றும் விதவைகள் மேல் மிகுந்த கரிசனையுள்ளவராய் இருப்பதை காண்கிறோம். இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் லீதியாள் என்ற ஒரு மிக முக்கிய பெண்மணி கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், இறைப்பணியில் துன்புறுவோர், உதவிகள் நாடுவோருக்கு தாம் நேர்த்தியாய் கட்டி எழுப்பிய இல்லத்தை திறந்து தந்தவர், திருத்தூதுவர், அதாவது அப்போஸ்தலர்களை அழைத்து வீட்டில் விருந்தோம்புவது மட்டுமல்ல, தன் இல்லத்தையே திருச்சபையாக மாற்றினது எவ்வளவு பெரிய நற்செயல். இந்த COVID-19 காலங்களில் நம்முடைய சபை குடும்பங்களும் தங்கள் பொருளாலும் ஜப உதவியாலும் தேவைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்து வருகிறோம். இன்னும் ஒரு அடி முன்னேறி சென்று சிறப்பாக மற்றும் தனித்துவமாக செயல்பட தேவன் நம்மை வழிநடத்த நம்மை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். நற்செய்தி பாடத்தில் 14 வயதிலேயே தாய்மையையும் நெருடலான சூழல்களையும் மற்றும் அவமானத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட ஒரு சிறு பெண்ணாகிய மரியாள் தம் வயதினருக்கு இருக்கும் இறைஞானத்தை காட்டிலும் அதிக தெளிவும் வெளிப்பாடும் கொண்ட
புரட்சி பெண்ணாக கடவுள் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பாடுகிறார். பெண்களாகிய நாம் நம்மை நான் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரத்தில் அவர் சித்தத்திற்கு மரியாதை போல அர்ப்பணிக்கும்போது புரட்சிகரமான வாழ்வளிக்கும் செயல்பாட்டை ஆண்டவர் நம்மில் பிறக்க செய்கிறார். ஆண்டவர் இயேசு தன் ஊழிய நாட்களில் பெண்களின் விசுவாசத்தை பிரதானப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். பரிசேயனாகிய சீமோன் வீட்டு விருந்தில் பாவியாகிய ஸ்திரீயின் செயலை அங்கீகரித்து லூக்கா 7:50 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 8:48 12 வருட பெரும்பாட்டிலிருந்து குணப்பட்ட ஸ்திரீயை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். மார்த்தாளிடம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். மத்தேயு 15 காணானிய பெண்ணிடம் உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இன்றைக்கு இந்த மகளிர் ஞாயிறில் இந்த காணானிய பெண்ணின் விசுவாசத்தை குறித்து சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். வேதத்தில் இந்த பெண்ணின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை பார்த்து கூட உன் விசுவாசம் பெரியது என்று புகழவில்லை. ஆனால் இந்த பெயர் சொல்லப்படாத தாயாரை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று பாராட்டுகிறார். இந்த பெண் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் ஒரு ஊரில் குடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவருடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த மகளுக்காக இந்த தாயார் மன்றாட வருகிறார்கள். இவர்களுடைய விசுவாசம் முதலாவது செயல்படும் விசுவாசமாக இருந்தது. செயல்படும் விசுவாசம். இயேசுவானவர் தீரு சீதோன் பட்டணங்கள் வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட இந்த தாயார் தன் மகளுக்காக மன்றாடி சுகம் பெற ஆண்டவரிடம் செல்கிறார். ஆண்டவரின் ஊழிய நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிலரை தாமாகவே அழைத்து இல்லைனா அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சுகமாக்கிறார். ஆனால் இந்த பெண் ஆண்டவரை தேடி செல்கிறார். நம்மில் சிலர் நம் ஜப தேவைகளுக்கு நாமே விசுவாசத்தோடு ஜபிப்பதை விட்டுவிட்டு மற்ற ஊழியக்காரர்களிடமோ ஜப குழுக்களிடமோ தெரிந்துவிட்டு நம் பங்குக்கு எதுவுமே செய்யாதவர்களாய் இருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்திற்காக, கணவருக்காக நாம் இடைவிடாமல் தொடர்ந்து ஜபிக்கிறோமா, அல்லது மற்றவர்கள் பொறுப்பில் விட்டுவிடுகிறோமா? நம்முடைய விசுவாசம் எந்த வகையில் செயல்படும் விசுவாசமாக உள்ளது? இரண்டாவது, இந்த தாயாரின் விசுவாசம் தடைகளை தாண்டிய விசுவாசமாயிருந்தது. அந்நாட்களில் புறஜாதியார், குறிப்பாக புறஜாதி பெண்கள் யூத ஆண்கள் முன் வருவது யூதர்களுக்கு அவமரியாதையான செயலாக கருதப்பட்டது. ஆனால் இந்த தாயாருக்கு தன் மகளை விட இந்த சமுதாய தடை பெரிதாக தெரியவில்லை. அங்கு இருந்த ஆண்கள் கூட்டமும் பெரிதாக தெரியவில்லை. அவற்றையெல்லாம் மீறி இயேசுவை பின்தொடர்ந்து இந்த தாயார் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். நம்மை தடை செய்யும் காரியங்கள் எதுவென்று சிந்திப்போம். நம்முடைய விசுவாசம் தடையற்ற விசுவாசமாக இருக்கிறதா? மூன்றாவது, இந்த தாயாரின் விசுவாசம் அவரின் வல்லமையை அறிந்த விசுவாசமாக இருந்தது. ஆண்டவருடைய வல்லமையை அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர் வேண்டுவதன் மூலம் இந்த தாயாருக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு, அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மேசியா என்ற நாணம், மற்றும் அவரின்
குணமாக்கும் இயல்பு இதையெல்லாம் தெரிந்த தாயாராக இருந்தால் நம்முடைய வாழ்விலும் அநேக சாட்சிகளை கேட்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய இடைப்படுதலை அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை ஆசீர்வாதங்களை நாம் கண்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை நமக்கென்று பிராக்டிஸ் செய்கிறோமா என்று யோசிக்கலாம். அவர் நமக்கு செய்த சகாயங்களை மற்றவர்களோடு சாட்சியாக சொல்லுகிறோமா அவரின் வல்லமையை அறிக்கையிடுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது இந்த தாயாருக்கு அவரை பற்றி அறிந்த விசுவாசமாக இருந்தது. நான்காவதாக பக்தியுள்ள விசுவாசமாக இருந்தது. லூக்கா 15:25 பார்க்கிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த தாயாரின் பக்தி நமக்கு இந்த வசனத்தில் தெரிகிறது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆணித்தனமாக நாம் நம்புகிறோம். ஆனால் நம் ஆண்டவரிடம் இந்த தாயாருக்கு இருந்த இந்த பணிவு பக்தி நமக்கு உள்ளதா? நம் தேவனை நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அன்பு கூறுகிறோமா? அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடம் பக்தியுள்ள விசுவாசம் இருக்கிறதா? ஐந்தாவதாக இந்த தாயாருக்கு விடாப்பிடியான விசுவாசம் இருந்தது. இந்த விதமான விசுவாசம் சில சமயங்களில் நம் குடும்பங்களில் சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் காண்பிக்கின்றனர். இந்த விடாப்பிடியான விசுவாசத்தை சிறு பிள்ளைகள் காண்பிக்கின்றனர். வசனம் 23 ஆண்டவர் அந்த தாயாருக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தை சொல்லாத போதும் அவள் தொடர்ந்து பின் சென்று கொண்டே இருக்கிறார்கள். வசனம் 24:26 ஆண்டவரின் பதிலை கேட்ட பின்னும் அவர்கள் சோர்ந்து போகாமல் புறஜாதியாரும் ஆண்டவர் அருளை பெற முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆண்டவரின் சிறு ஆசீர்வாதம் கூட சிறிய துணிக்கை கூட பெரிய மாற்றத்தை தரும் என்று விசுவாசித்தாள். இந்த தாயாரை போல் கொஞ்சத்தில் திருப்தியடியும் மனநிலை நமக்கு உள்ளதா? அதற்கு பதிலாக ஆண்டவரை குறை கூறுதல் முறுமுறுத்தல் சலித்து கொள்ளுதல் மற்றவர்களை குறை கூறுதல் மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஆண்டவரின் அருளை நாம் அனுதினமும் இழந்து விடுகிறோமா? அளவற்ற ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோமா? அநேக வேளைகளில் பதில் கொடுக்கப்படாத ஜபம் அன்ஆன்சர்டு ப்ரேயரால் நாம் சோர்வடைந்து விடுகிறோம், விசுவாசத்தில் பின்வாங்குகிறோம். ஆண்டவர் கூட இந்த தாயாரின் விசுவாசத்தை அழிப்பதற்காக இந்த கடுமையான உத்தரவு சொல்லவில்லை. அந்த தாயார் மேலும் விசுவாசத்தில் வளர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த தாயாரின் நம்பிக்கை 100% ஆண்டவர் மேல் இருந்தது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் உள்ளது? நம் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நம் நண்பர்களிடம் உள்ளதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த பெண்மணி ஆண்டவர் உரைத்த வார்த்தையை கடுமையான வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளவில்லை, அஃபென்சிவ் வேர்டாக எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு கொஞ்சம் போதும் ஆண்டவரே என்று பாசிட்டிவ் திங்கிங்கோடு பதில் சொல்வதை காண்கிறோம். இந்த பெண்மணி தொடர்ந்து வேண்டுதல் செய்து கூப்பிடும் சத்தம் அங்கு சுற்றியிருந்தவர்களை குறிப்பாக சீடர்களை கூட அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கலாம், அவர்களை தொந்தரவு செய்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை பின்தொடருவதையும் அவரிடம் வேண்டுவதையும் இந்த தாயார் நிறுத்தவில்லை. இதுதான் விடாப்பிடியான விசுவாசமாக நாம் கருதுகிறோம். நம்முடைய வேண்டுதல் எப்படி உள்ளது? மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, பக்கத்து வீட்டுக்காருக்கு இது இடைஞ்சல் அல்லது தொந்தரவாக இருக்கிடுமோ ஏற்படுமோ என்ற எண்ணம் நம் விசுவாசத்தை தடை பண்ணுகிறதா? அடுத்ததாக இறுதியாக இந்த தாயாருக்கு
தன்னலமற்ற விசுவாசம் இருந்தது. இந்த தாய் தனக்காக அல்ல தன் மகளுக்காக மகளின் சுகத்திற்காக வேண்டினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மகள் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, டெமன் பொசஸ்ட் ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறாள். இன்றைய காலகட்டத்தில் நாம் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்க்கிறோம். நம்முடைய அல்லது நம் மத்தியில், நம் பக்கத்து வீடுகளில், நாம் பணிபுரியும் இடங்களில் ஃபிசிக்கலி அண்ட் விசுவலி சேலஞ்சு, ஹியரிங் இம்பர்டு, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், சோசியலி லெஸ் ப்ரிவிலேஜ்டு போன்ற பல குழந்தைகள் உள்ளனர். மற்றவர்கள் உதவி தேவைப்படும் இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? படிக்க வசதியில்லாத மற்றும் சிங்கிள் பேரண்டுடன் இருக்கும் குழந்தைகளுக்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்திருக்கிறோம்? வேதத்தில் தன் ஸ்பெஷல் சைல்டுக்காக ஜபம் பண்ணிய தாயார் இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதுவும் கேர்ள் சைல்டுக்காக ஜபம் பண்ணிய வேண்டுதல் செய்த தாயார். இந்த சிறப்பு நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலி இமோஷனலி பேலன்ஸ்டாக இருக்க எந்த வகையில் நாம் பெற்றோர்களாகிய நாம் உதவி செய்திருக்கிறோம்? நம் பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆலய காரியங்களில் நாம் ஈடுபடுவதிலும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடலாக இருந்திருக்கிறோமா? அவர்களை இந்த காரியங்களில் உற்சாகப்படுத்தியிருக்கிறோமா? நம் பிள்ளைகள் தேவனை வேதத்தை அறிகிற அறிவில் வளருவதற்கு அவருடைய அன்பை ருசிப்பதற்கான நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு எப்படி உதவி செய்திருக்கிறோம்? நேரம் ஒதுக்குவதற்கு அவர்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்திருக்கிறோம்? மற்றும் கிராம ஊழியங்கள், சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, கேம்பஸ் மினிஸ்ட்ரி, யூத் கான்ஃபரன்ஸ் போன்றவற்றில் நம்ம பிள்ளைகள் உற்சாகமாக ஈடுபடுவதை நாம் அனுமதித்திருக்கிறோமா? நம் பிள்ளைகள் வாழ்வில் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அவருடைய இரட்சகராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தேவனோடு நல்ல உறவை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு மற்றும் சூழ்நிலையை அமைய நம் பிள்ளைகள் வாழ்வில் ஆண்டவர் இடைப்பட நாம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் சாட்சியான வாழ்க்கை மற்றும் ஏதாவது ஒரு வழியில் நம் பிள்ளைகள் ஆண்டவரால் தொடப்பட அவரை பற்றி கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை நம் மூலம் நம் குடும்பங்களுக்கு செய்வார். இப்படியாக இந்த கானானிய பெண்ணின் விசுவாசம், முதலாவது செயல்படும் விசுவாசம், இரண்டாவது தடைகளை தாண்டிய விசுவாசம், மூன்றாவது ஆண்டவரை அறிந்த விசுவாசம், நான்காவது பக்தியுள்ள விசுவாசமாயிருந்தது, ஐந்தாவது விடாப்படியான விசுவாசம், நிறைவாக தன்னலமற்ற விசுவாசமாயிருந்தது. இதனால்தான் ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியது என்று அந்த தாயாரை பார்த்து வியக்கிறார். லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற படிக்கிறோம். லூக்கா 8:50 இயேசு ஜெப ஆலய தலைவரை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன் மகள் இரட்சிக்கப்படுவாள் என்கிறார். இந்த வசனம் தன் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்ப்பு மற்றும் கேள்விகளோடு இருக்கும் பெற்றோருக்கு, குறிப்பாக தகப்பன்மார்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளை இரட்சிக்கும். அநேக வேளைகளில் நம்முடைய ஜெபம் வெறும் கண்ணீர், அங்கலாய்ப்பு, வேண்டுதல், கெஞ்சலோடு கேட்கப்படாமல் முடிந்து விடுகிறதோ என்று நாம் சந்தேகிக்கலாம். நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமெனில் நம்முடைய அர்ப்பணிப்பு மிக அவசியம். டோட்டல் சரண்டராக ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவர் பதில் தரும் வரை அவருடைய ரைட் டைமுக்காக நாம் காத்திருப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்றைய காலங்களில் நாம் பிள்ளைகளை கடிந்து கொள்ளவோ கடுமையாக நடத்தவோ
அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டவோ அறிவுரை சொல்லவோ வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அட்வைஸ், வழிநடத்தல், கேள்வி கேட்பது போன்றவைகள் காரியங்களோடு பிள்ளைகளுக்கு ஒத்துப்போக முடியவில்லை. எனவே நம் பிள்ளைகள் எதை எங்கு செய்தாலும் ஆண்டவருக்குள் தைரியமாக தெளிவாக செயல்பட ஆண்டவர் அவர்களை வழிநடத்த விடாது நாம் ஜெபிக்க வேண்டும். 1000 வருடங்களுக்கு முன்பு செயல்பட்ட சிறு பெண்ணாகிய அந்த மரியாளின் தெளிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. சவால்கள், போட்டிகள், டெக்னாலஜிஸ் ஒவ்வொன்றுக்கும் தன் திறமையை வெளிக்காட்டி கொண்டு வரும் அவசியம் மிகுந்த இந்த உலகம், இந்த நாட்களில் பிள்ளைகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட இமோஷனலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி பேலன்ஸ்டாக இருக்க ஆண்டவர் தாமே நம் பிள்ளைகளை கரம் பற்றி வழிநடத்துவாராக. அதுவரை நாம் பிள்ளைகளுக்காக இந்த கானானிய ஸ்திரியை போன்று என் மகளை ரட்சிக்கும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். மனிதர் உங்களுடைய நற்கரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவர். மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை நமக்கு வழங்குவார்கள். இந்த பாடலின் போது நாம் நம்முடைய காணிக்கைகளை படைக்கலாம். உள்ளங்கள் கரைய செய்திடுவே.
கவினுக்கே வழி காட்டும் ஒளியே மகளிரின் மன மகிழ்வில் மாட்சியுறும் இறைவா இவ்வருளாண்டின் நிறைவாழ்வை எமக்களியும் நிறைவா மகளிரின் மன மகிழ்வில் மாட்சியுறும் இறைவா இவ்வருளாண்டின் நிறைவாழ்வை எமக்களியும் நிறைவா ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே உலக அளவில் இருக்கிற பெண்கள் அனைவருக்காகவும் சமுதாயத்திலே பெண்களுடைய நல்வாழ்வுக்காகவும் திருச்சபையிலே பெண்களுடைய சிறந்த பங்களிப்புக்காகவும் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டதின் வழியாக உம்முடைய அடியார் பவுலப்போஸ்தலன் கூறியது போல நாங்கள் அனைவரும் ஒரே திருமுழுக்கை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இனி திருச்சபையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அனைவரும் உம்முடைய பார்வையிலே சமம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உம்முடைய இறையரசிலே படைக்கும்படி நீரங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக பெண்களுடைய நல்வாழ்வுக்காக ஜபிக்கிறோம். பல நூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக தாழ்த்தப்பட்டிருக்கிற பெண்கள் அனைவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் புது எழுச்சியை பெற்று புரட்சிகளின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதன் வழியாக இன்றைக்கு சமுதாயத்திலே நல்ல நிலைமையிலே வளர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறந்த ஊழியக்காரிகளாக, சிறந்த திருச்சபையினுடைய தலைவர்களாக, ஆண்டவரே சமுதாயத்திலே நல்ல ஆட்சியாளர்களாக, பல்வேறு நிலைகளிலே அரசு துறையினுடைய அதிகாரிகளாக, தன்னார்வ தொண்டர்களாக, உமக்கு பணியாற்றுகிறவர்களாக நீர் அவர்களை உயர்த்திருக்கிறீர். சமுதாயத்திலே பெண்கள் வழியாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த திருச்சபை மட்டுமல்ல, சமுதாயனுடைய வாழ்விலே பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அநேக பெண்களை நீர் பயன்படுத்தியிருக்கிறீர். அப்படிப்பட்ட பெண்களின் அருட்கொடைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இல்லங்களிலேயும் திருச்சபையிலேயும் சமுதாயத்திலும் இருக்கிற பெண்கள் வழியாக ஆண்டவரை நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர்களை உம்முடைய தூயாவின் ஆற்றலினால் ஆற்றல் படுத்தி உம்முடைய திருநாம மாட்சிமைக்காக பயன்படுத்திட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். நாங்களும் ஆண்டவரே ஆண்களாக, பிள்ளைகளாக ஆண்டவரே பெண்களை மதிக்கவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களோடு கூட இணைந்து இந்த சமுதாய மாற்றத்திற்கு எங்களை தாங்களே அர்ப்பணம் செய்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உலக நாடுகளுக்காக, சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா தொற்று வியாதியின் பாதிப்பினாலே பொருளாதார வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவைகளின் மத்தியிலே ஆண்டவரின் நல்வாழ்வு பெருகும்படி ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தொற்று வியாதியிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, அனைத்து ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஞானத்தை தந்தருளும். அவர்கள் இந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்டு ஆண்டவரை சமுதாயத்தில் நல்வாழ்வை கொண்டு வருவதற்கு கருவிகளாக அவர்கள் பயன்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரை திருச்சபையினுடைய அனைத்து ஆயர்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, கிராம சபையினுடைய ஊழியர்களுக்காக, அருள் உரைஞர்களுக்காக, பல்வேறு நிலைகளிலே சிறுவர் திருப்பணி, வாலிபர்கள் பணி, பெண்கள் ஆண்கள் பாடகர் குழு என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே உமது திருப்பணி ஆற்றுகிற அனைத்து இறை மக்களுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஐக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்காக அப்படி சமூகத்தில் விடுதல் செய்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் செய்கிற பணிகளை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உண்மையை உத்தமமாக உங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த சமுதாயத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கருவிகளாகவும் சமுதாயத்தை இறையரசாக மாற்றுகிற பணியிலே நாங்கள் உம்முடைய
பணியாளர்களாகவும் பயன்படுத்தப்படுவதற்கு எங்களை தாழ்த்து அப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுற்றியிருக்கிற தேவையுள்ள மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு திருச்சபையாக நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்வதற்கு எங்களை மீண்டும் ஒரு விசை உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வத்துக்காகவும் திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் மேற்படிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் கிடைக்கப்பெற கடவுள் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்பங்களிலே தலைவராயிருந்து மகிழ்ச்சியும் சமாதானத்தை நிறைவாக தந்து எங்களை வழிநடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியிலே நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வுக்கு ஆறுதல் உண்டாக சர்வ வல்லமுள்ள கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோவாக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தீவிய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தையாகிய சர்வல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்த நிலை நிறுத்தி நித்திய சிவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையை நிமித்த உமது தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிரணகுமானாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சில் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே கடவுள் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து, நீங்கள் கடவுளை நம்முடைய குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வலமே பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவது. கீர்த்தனையில் 266வது பாடலில் முதலாம் மற்றும் மூன்றாம் சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம், நன்றி சொல்வோம். சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.